தொடர்வது விரைவுச் செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 21ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கும் அரசு விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தோட்டக்கலைத்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் 10,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருப்பத்தூர் நகரில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மேடை அமைக்கும் பணியையும் அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு செய்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி நாளை வெளியாகிறது. நாளை காலை 10 மணிக்கு www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் குறுஞ்செய்தி மூலமும் அனுப்பப்படும். தேர்வு முடிவுகள் வெளியான பின்னர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை இணையதளம் மூலம் பள்ளிகளில் பெற்றுக் கொள்ளவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் அருகே பூல்வப்பட்டியில் சுமார் 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டிடத்தை மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வினித் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சி வி கணேசன், இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை அடுத்த ஆண்டு மே மாதத்திற்கு பின் இயங்கும் என்று தெரிவித்தார். இந்த மருத்துவமனையின் மூலம் சுமார் 3,50,000 தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ரோப்கார் சேவை இன்று முதல் 45 நாட்களுக்கு பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ரோப்கார் சேவை மாதத்திற்கு ஒரு நாளும் ஆண்டுக்கு ஒரு மாதமும் பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை தொடர்ந்து 45 நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு புதிய கம்பி வடம் பொருத்தப்படும். எனவே பக்தர்கள் படிப்பாதை, மின் இழுவை ரயில் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கோவில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது.